தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி அப்ளிகேஷனை அப்ளை பண்ண மாணவர்கள் வந்து அடுத்த ஒரு நிகழ்வுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா, கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் வந்து நமக்கு வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க. கரெக்ஷன் விண்டோ எப்போ வரும்னு சொல்லி கேட்டுட்ருந்தீங்க. இப்போ நமக்கு என்டிஏ தரப்புலேருந்து ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 24ஆம் தேதியான நேற்றிலிருந்து நமக்கு இது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போலேருந்து வருகின்ற 27ஆம் தேதி நைட்டு 9 மணி வரைக்குமே நமக்கு டைம் இருக்குது. நீங்கள் கரெக்ஷன் பண்ண விரும்புகிற ஏரியாவை வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். அதற்குண்டான ஒரு சான்ஸ் வந்து இப்போ என்டிஏ நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ 24ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி நைட்டு 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. என்னென்ன ஃபீல்டெலாம் நம்ம கரெக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எதை பண்ண முடியும் எதை பண்ணக்கூடாதுன்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இல்லைனா திரும்ப திரும்ப டவுட் வந்துகிட்டே இருக்கும், கமெண்ட்டில் அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெண்டாவது வந்து இது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, எப்படி உள்ளே போகிறதுன்றது அடுத்த வீடியில் திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி, இதுக்கப்புறம் வேறு எதுவும் தரமாட்டாங்கன்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஒரு தடவை வந்து என்டிஏ என்ன பண்ணுறாங்க, இதுதான் லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. பட் இதை எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் 27ஆம் தேதி தான் அது தெரிய வரும், ரைட்டுங்களா? ஸோ அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். 27ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் தான் இருந்ததுன்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை நீங்கள் பார்த்துக்கணும். சரி, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபீல்டு கரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து அனெக்சர் 1 கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அனெக்சர் 1ன்றது கீழே இருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா திரும்ப டேட்டு 27ஆம் தேதி நைட் 9 மணி வரைக்கும் சொல்லிட்டாங்க. இந்த கரெக்ஷன் பர்டிகுலரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அடிஷ்னல் சார்ஜஸ் வந்து உண்டு அப்படின்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த அடிஷ்னல் சார்ஜ் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, பேடிஎம் வழியை அவங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் ஃபெசிலிட்டி, இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்றதும் தெளிவாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ என்டிஏட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் விண்டோ பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். டவுட் எதாக இருந்ததுன்னா அது ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த அனெக்ஷர் 1 தானே இருக்குதுன்னு சொன்னாங்க, நமக்கு என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணணும்ன்ட்டு. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஆர் அலோடு டு சேஞ்ச் ஆல் ஃபீல்ட்ஸ், எல்லா ஃபீல்டுமே உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும், இன்க்ளூடிங் இமேஜ் அப்லோடர் உட்பட. இது வந்து எக்ஸப்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பர்மனெண்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டட் அட்ரஸ் அண்ட் நேஷ்னாலிட்டி, இதெல்லாமே உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு தடவை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே எந்த காரணத்துக்கூட கரெக்ஷன் பண்ண முடியாது. மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸ் அண்ட் கரஸ்பாண்டட் அட்ரஸ் அண்ட் நேஷ்னாலிட்டி, பெரும்பாலும் இதில் யாரும் தவறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. என்ன தவறு பண்ணியிருந்தாலும் இதை உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்றதை தெரிஞ்சுங்க. அதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஆதார் வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆதாரில் வந்து நிறைய பேர் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. ஆதார் நம்பரை கொடுத்துருப்பாங்க, உங்கள் பேர்லாம் கொடுத்துருப்பீங்க, ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு ஒரு டிக் மார்க் வந்திருக்கும் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மில். அந்த மாதிரி ஆதார் வெரிஃபைடு கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் கரெக்ஷன் பண்ணலாம் எதை கரெக்ஷன் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆதார் வெரிஃபை பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா, நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த 3 ஃபீல்டு வந்து வெரிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, ஆதாரம் மூலமாக வெரிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களால் வந்து இந்த 3 ஃபீல்டை கரெக்ஷன் பண்ணவே முடியாது. அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேம் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வந்து ஆல் 2 ஃபீல்டு, ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபீல்டு, குறிப்பாக வந்து நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இந்த 3ல 2 மட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும், கரெக்ஷன் இந்த நாட் வெரிஃபைடு ஃபீல்ட் நாட் பி அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ஷன் இன் நாட் வெரிஃபைடு ஃபீல்டு பி அலௌட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேஸ் இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் நேம், மதர் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு பேரை தான் சேஞ்ச் பண்ண முடியும், அப்பா பேர் இல்லைன்னா அம்மா பேர். சரி, அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னு சொன்னால், அம்மா பேர் அப்பா பேர் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும், ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும்னா, உங்களால் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சரை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது, ஏதாவது ஒன்று தான். ஸோ அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க, கேண்டிடேட் கேன் சேஞ்ச் எய்தர் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம், ஏதாவது ஒன்று. இன்கேஸ் கேண்டிடேட் இஸ் சேஞ்சிங் எனி ஆஃப் தீஸ் 2 ஃபீல்டு,
இதில் ஏதாவது ரெண்டு நீங்கள் மாற்றம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கேண்டிடேட்ஸ் நாட் அலோடு டு சேஞ்ச் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் அண்ட் வைஸ் வர்ஷா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் அப்பா பேர் அம்மா பேர் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதில் ஏதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை அவர் ஃபோட்டோவை சிக்னேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்படி ஏன் சொல்லியிருக்காங்கன்றது நமக்கு காரணம் தெரியல, பட் அதெல்லாம் அவங்க கொடுக்கல. பட் இது ஒரு வந்து ஒரு ரூல்ஸாக அவங்க சொல்லியிருக்காங்க. கேட்டகரியும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணலாம். ஒன்று வந்து கேட்டகரின்றது வந்து நீங்கள் வந்து என்ன கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரி நான் தப்பாக கொடுத்துட்டேன், இப்போ நான் வந்து வேறு கேட்டகரி மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். அல்லது உங்களுடைய கேட்டகரி சர்டிஃபிகேட்டை மாற்றிக்கலாம். ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து கேட்டகரியை மாற்றிட்டு அந்த கேட்டகரி தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது செய்ய முடியாது, ரைட்டுங்களா? சப் கேட்டகரியும் அதே போல தான். இந்த பிடபிள்யூடிலாம் இருக்காங்க இல்லையா, ஃபிசிக்கலி சேலஞ்சர் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப் கேட்டகரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அல்லது அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் சப் கேட்டகரி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று தான் செய்ய முடியும், அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோடும் செய்யணும்னா அது முடியாது. இதெல்லாம் வந்து ஆதார் வெரிஃபைடு ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஆதார் நாட் வெரிஃபைடு கேண்டிடேட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, ஆதார் வந்து வெரிஃபை பண்ணாமலாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதே போல தான் ஃபாதர் நேம் அந்த மதர் நேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எனி ஒன் ஒன்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒன்று தான் பண்ண முடியும். இன்கேஸ் கேண்டிடேட் இஸ் சேஞ்சிங் எனி ஆஃப் தீஸ் த்ரீ ஃபீல்ட்ஸ் தென் தி கேண்டிடேட் இஸ் நாட் அலோடு டு சேஞ்ச் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் வைஸ் வர்ஷா. ஸோ இதுலேயும் அதே போல தான் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபாதர் நேமு மதர் நேமு உங்களுடைய பேர் கேண்டிடேட்டோட நேமு இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட ஃபோட்டோகிராஃபோ உங்கள் சிக்னேச்சரோ சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேமை மட்டும் தான் மாற்றணும்னா மாற்றிக்கலாம், ரைட்டுங்களா? ஏதாவது ஒன்று தான் உங்களால் பண்ண முடியும். சேம் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியிலும் சொல்லியிருக்காங்க. கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கேட்டகரி வந்து ரீ அப்லோட் பண்ணலாம் சர்டிஃபிகேட்டை, அல்லது கேட்டகரி நேமை சேஞ்ச் பண்ணலாம். ரெண்டையும் ஒரே டைமில் பண்ண முடியாது. சப் கேட்டகரியும் பிடபிள்யூடியும் வந்து அதே போல் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ கேண்டிடேட் வந்து ஒன்று சப் கேட்டகரி சேஞ்ச் பண்ணலாம் அல்லது சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணலாம், ரைட்டிங்களா? அதை நீங்கள் பார்த்துங்க. டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறது பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்றத தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டை மட்டும் தான் நீங்கள் கையை வைக்க முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து ஒன்று ஆதார் வெரிஃபை பண்ணியிருப்பாங்க அல்லது ஆதார் வெரிஃபை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ஆதார் வெரிஃபை பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த வெரிஃபை பண்ணவங்களுக்கு வெரிஃபை பண்ணாதவங்களுக்கும் ரூல்ஸ் பெரிய வித்தியாசங்கள் தெரியல. ஸோ அதில் சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க கொடுத்துருக்கிற ஃபீல்டில் ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணால் இன்னொன்று சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த இன்னொன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் மாற்றும்பொழுது அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணும்பொழுதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஏன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய கேட்டகரியை மாற்றிட்டீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு உள்ளே போனீங்கன்னா அலோ பண்ணாது, அது எடுத்துக்காது, சிஸ்டமும் எடுத்துக்காது. அவங்க கரெக்ஷன் விண்டோவோ அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் எதாவது சார் இதில் ஏதாவது பிரச்சனைகள் வருமா சார், நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கேட்டகரியும் தப்பாக போட்டுட்டேன், நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய சர்டிஃபிகேட்டையும் அப்லோட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எதாவது ஒன்று தான் பண்ண முடியும்னா அப்போ சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுறது பெஸ்ட்டு. அதை பண்ணிவிட்டு உங்கள் டைரெக்டாக கவுன்சிலிங் டைமில் நேராக போகிற டைமில் அதை வெரிஃபை பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, தைரியமாக நீங்கள் இருங்க. சின்ன சின்ன கரெக்ஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அதை பண்ணாமல் விட்டுடு, இல்லை சார் மறுபடியும் எனக்கு கரெக்ஷன் வந்து திரும்ப இருக்குது மறுபடியும் நான் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக கவுன்சிலிங் போகும்போது அது எல்லாமே சரி பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? அதனால் பெரும்பாலும் மாணவர்கள் யாரும் வந்து கைவிட மாட்டாங்க, தைரியமாக இருக்கலாம். ஸோ இந்த கரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.